ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் வணக்கம் மிஸ்டர் சிவகுமார். ஐயா சொல்லுங்க ஐயா. நாளைக்கு அந்த அருளோட டீம் ஓகேங்க ஐயா. நம்ம ஏரியால என்றாகி 200 kg ஹெராயின் ஓ பிசினஸ் பண்ண போறதா எனக்கு மெசேஜ் வந்துச்சு ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நான் கான்ஸ்டபிள் பேசுறையா. ஒரு விஷயங்க ஐயா. என்ன? நம்ம தேடிக்கிட்டு இருக்க அக்யூஸ்ட் இங்க ட்ரெயின்ல பார்த்தையா? சரியா ஃபாலோ பண்ண கோட்டை கிட்ட விட்டுறாத. சரிங்கய்யா. ஐயா மிஸ்ஸஸ் லைன்ல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நானே ஒரு ஹாஃப் அன் அவர்ல லைன்ல வர்றையா. சரிங்களா ஐயா? போயிட்டு டக்குனுவா. ஆ சரிங்கய்யா. எங்க இருக்க? எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது? பிஸி பிஸின்னு வருது. டிக்கெட் வாங்கி வச்சுட்டு நான் தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு ஐயா வணக்கம் ஐயா. நான் கான்ஸ்டபிள் செந்தில் பேசுறேயா. ஐயா வணக்கம் ஐயா. இன்ஸ்பெக்டர் சிவகுமார் பேசுறேயா. சிவகுமார் எங்க இருக்கீங்க? நான் பீச் ஏரியால ரவுண்ட்ஸ்ல இருக்கேயா. நான் பீச் ஏரியாவுல ரவுண்ட்ஸ்ல இருக்கேயா. அக்யூஸ்ட கான்ஸ்டபிள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா அக்யூஸ்ட் தப்பிச்சிட்டான். சாம்பிள் சரக்கு பிடிக்க போலீஸ்காரங்க அங்கங்க சிக்னல்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க செம பிரில்லியன். ரயில் மூலமா நம்ம சரக்க செம சேஃப்டியா கடத்திட்டீங்க. அண்ணன் பிரில்லியன்டா இல்லன்னா 30 வருஷமா இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? அதுவும் போலீஸ் கண்ணல மண்ணை தூவிட்டு. நம்மள்ட்ட துட்டு வாங்குறவன் 4 பேர்னா நம்மள பிடிக்கணும்னு நினைக்கிறவன் 40 பேர் ரவுண்ட் கட்டிட்டு நிக்கிறானுங்க. அண்ணே எனக்கு ஒரே ஆசைனே. சொல்லு பண்ணிருவோம். அண்ணே நம்ம குறுந்தாடி மண்ணை மாதிரி நேரா பேங்காங் போறோம். ஒரு கப்பலை வாடகைக்கு எடுக்கிறோம். 4 வெள்ளக்கார பிகர்களை தூக்குறோம். நடு கடலுக்கு போறோம். லைஃப நல்லா என்ஜாய் பண்றோம். ஆனா போலீஸ்காரன் எப்போ நம்மளை என்கவுண்டர்ல போடுவான் தெரியாது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். பிசினஸ் முடிக்கிறோம், பேங்காங் போறோம். டிக்கெட்டை போடு, என்ஜாய் பண்ணுவோம். சொல்ற. அண்ணா நான் எவ்வளவு தூரமா ஓடி வந்துட்டேன்?
அண்ணா அந்த கான்ஸ்டபிள் என்ன துரத்துறானே? என்னடா சொல்ற? ஆமாண்ணா. இப்போ எங்க இருக்க? லைட் ஹவுஸ்ல பீச்ல இருக்கானே. ச்சே என்னடா நீ? உன் கையில சரக்கு இருக்கு பாரு, அது தூக்கி கடல்ல போடு. அண்ணா நான் தூக்கி போடுறேண்ணா. ம் என்னாச்சுண்ணே? போலீஸ் நம்ம ஆளுங்களை ஃபாலோ பண்றாங்களா? வா என்னன்னு பாப்போம். ஏய் என்னடா ஆச்சு? குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்க. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன மேட்ரு, சரக்கு மிஸ் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறேன். இவ்வளோ நாளாக இப்படி நடந்ததே இல்லை. அந்த போலீஸ்காரர் எப்படியோ என்ன ஃபாலோ பண்ணிட்டான். அப்புறம் என்ன தாண்டா ஆச்சு? சரக்கு வேற மிஸ் பண்ணிட்டேண்ணா. அண்ணன் என்ன சொல்லுவாரோன்னு பயமாக இருக்குது. டேய் வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சியா, வீட்டுக்கு கொடுத்தியா, கூலோ கொஞ்சியாக கொடுத்தமா, நிம்மதியாக இருந்தமான்னு இல்லாமல் எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை? உண்ணா இதெல்லாம் உனக்கு தெரியாதுண்ணா. இதோ பாருண்ணா, இன்னும் ரெண்டே வருஷம்தான், என்னோட வளர்ச்சியை நீ பார்ப்ப. டேய் அதுக்குள்ளே உன்னை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுருவாங்க, பார்த்து உஷாராக இருந்துக்க. நோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணா, நீ கம்முன்னு போனேன். ஒருத்தன் வளர்ந்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிக்காதே. டேய் உங்களெல்லாம் சொல்லி திருத்த முடியாதுரா, பட்டா தான்டா தெரியும். கலிலு என்ன போன பசங்கள்டிருந்து போனையே காணா? போனானுங்கல்ல, போனையே காணாண்டா. வெயிட் பண்ணா, வருவாங்கண்ணா. எங்க போயிட போறாங்க? நம்ம பசங்கண்ணா, நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும். இங்க பாருங்கண்ணா, பாத்தீங்களா அஸ்தாயம் இல்ல? பேசுனா அண்ணே. வணக்கம். என்னப்பா சரக்கு இன்னைக்கு ஏறிடுமா? ஏத்தி பத்திரமா அனுப்பிச்சு விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிப்பா சரிப்பா. ஓகே அண்ணே, ஏத்திலண்ணே ஏத்திலண்ணே. ஓகே உட்காரு மச்சி. என்னடா தனிமையில் வந்து உட்காந்து கடலை பார்த்துட்டு இருக்க? மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. கடல், இந்த கடல் அலை, அமைதி, இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. அதனால தான் சரி. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? இல்லைடா, ஓனருக்கு எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். சரி. அதான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. 10 வருஷமாக நான் அவர்கிட்ட வேலை பார்த்தேன், டக்குன்னு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல, அதனால தான் நான் ஒன்று வர சொன்னேன். எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? எல்லாம் அந்த வடநாட்டுக்காரங்க தான், அவனுக்கு பேச்சு கேட்டுட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. உன் கம்பெனியில் மட்டும் இல்லைடா, என் கம்பெனிலையும் இதே பிரச்சனை தான். ஓ, இதுக்கு முன்னாடி என் கம்பெனியில் 50 பேர் வேலை பார்த்தாங்க, இப்போ வெறும் 30 பேர் தான் வேலை பார்க்குறானுங்க. அதுலேயும் பார்த்தனா 20 பேர் வடநாட்டுக்காரனுங்கயா. என் ஓனர்கிட்ட காரணம் கேட்டால், நீ மாதத்தில் 5 நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டுடுற. அது மட்டும் இல்லாமல் அவன் அப்படி கிடையாது, அவன் அங்கேருந்து கிளம்பி வந்தான்னா 6 மாதம் ஒரு நாள் கூட லீவு போடாமல் வேலை பார்க்குறான். எனக்கு லாபம் அவனை வச்சு தான், உன்னை வச்சு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு 30,000 சம்பளம், ஆனால் அவனுக்கு வெறும் 15,000 தான் சொல்லிட்டாருப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்கள் அங்கங்கே ஹிந்தி திணிக்கக்கூடாது ஹிந்தி திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, ஆனால் அவனுங்க மொத்த ஹிந்திக்காரனுங்களே இங்கே தூக்கிட்டு வந்து திணிச்சிட்டானுங்க. நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல மச்சான். நம்ம வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியா இருக்கு. அந்த பிரச்சனையை விடுறா. டேய் நம்ம சின்ன பிள்ளையில இந்த பீச்சில் மண்ணு வீடு கட்டி விளையாடுவோம்ல, அது மாதிரி இன்னைக்கு விளையாடலாமா? என்னடா சின்ன பிள்ளை தான் நம்ம, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சின்ன பிள்ளைய மாறுவோம்டா, பண்ணலாமா? அப்படின்ற சரி வா.
டேய், என்னடா இது? என்னன்னு தெரியலடா. என்னன்னு பாரு மச்சி. நீயே பாரு. எவனோ உப்பை புதைச்சி வச்சிருக்கான்டா. உப்பை எவன்டா கடல்ல தூக்கி போடுவான்? வேற என்னவா இருக்கும்? இப்போ தானே ஓபன் பண்ணியிருக்கோம், என்னன்னு பார்த்துருவோம். இது உப்பு இல்லடா. உப்பு இல்லையா? வேற ஏதோ மேட்ரு. வேற என்னடா? வா, என்னன்னு பாத்துருவோம். நமக்கு எதுடா தேவையில்லாத வம்பு? என்னடா சொல்ற? இது இங்கேயே வச்சிரும்டா. லூசு பையில கஷ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப கடவுளா பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நீ என்னடா வேணான்னு சொல்றா? நமக்கு எதுடா தேவையில்லாத? நான் பாத்துக்கிறேன், வா. டேய், நான் சொல்றத கேளுடா. சொன்னா கேளு, நான் சொல்றேன்ல, வா. டேய், எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. டேய், கூட நான் இருக்கேன்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாடா. கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்வார்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த ரூபத்தில் செஞ்சிருக்காரு, பார்த்துக்கலாம் வா. டேய், இப்போ என்னடா பண்ண போற? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட பேசினா எல்லாம் வேலையாயிரும். நான் அவங்ககிட்ட கூட்டு போறேன். சரி, ஃபோனில் பேசு. பட் ஒரு நிமிஷம், நான் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன், ஓகேவா? டேய் சீனு, எங்கடா இருக்க? இல்ல, நான் அந்த பார்க்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. டேய், என்கிட்ட ஒரு கிலோ ப்ரௌன் சுகர் இருக்குடா. இல்ல, ஏது உனக்கு? அதெல்லாம் விடுறா. எவ்வளோடா போவோம்? மச்சான், நீ எதுவும் இந்த ரேட்டை பத்தி யாருக்கிட்டையும் பேசிக்காத. இந்த ரகசியத்தை நம்ம சைலண்டா வச்சுக்கலாம். என் கூட ஒரு மஞ்சமாக்கான் வர்றான், அவனுக்கு ஏதோ அஞ்சோ பத்தோ கொடுத்து கலட்டி விட்டுருவோம். டேய், நான் மஞ்சமாக்கனா? டேய், வெளியால விட பரவாயில்லடா, நண்பனா இருந்து என்ன ஏமாத்திரியடா. நீ அதை கொடுத்துரு, நான் இங்கே எடுத்து வச்சிடறேன். என்னத்தை கொடுக்கணும்? டேய், சரக்குறா, நாங்கள் எடுத்து வச்சிடறேன்டா. சரக்கா? பேக்லாம் தரா. சரக்க தட முடியாதுடா. டேய், அடிச்சனா. டேய், அப்பவே உன்கிட்ட சொன்னேன், என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காத, வேணா மச்சான் வேணான்னு. ஒரு வார்த்தை கேக்குறியாடா நீ? இப்ப நீ அடி வாங்கி சாவ போற. நான் உன சும்மா விட மாட்டேன்டா.